என்ன சார் மேடத்துக்கு மயக்கணும்னே அப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படி படபடன்னு வந்துருச்சு. சார் அங்க பக்கத்துல ஒரு கடை வருது, அங்க நிப்பாட்டுங்களா? நிப்பாடுங்க நிப்பாடுங்க, கொசிக்கு நிப்பாட்டுங்க. ஓகே சார். சார் ஒரு பிரெட் ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று தரேன் சார். என்ன சார் வேணும்? ஒரு வாட்டர் பாட்டில். ஆ வேற ஒரு பால். மேடம் அவருக்கு இன்னும் டென்ஷன் குறையில போல இருக்கு. என்ன சார் சாப்பிடாம மயக்கம் போட்டவங்கள இப்ப சாப்பிட வச்சு மயக்கம் போட வைக்க போறீங்க போல? அதனாலங்க நீங்க போய் டீ சாப்பிடுங்களேன். ஆ சரிங்க சார். அண்ணா ஒரு டீ கொடுங்க. ஆ தரங்க. இந்த சாப்பிட்டு போதும் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம். நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க. சரி இந்தா ஃபுல்லா சாப்பிடுறேன். சாப்பிட்டு அண்ணா ஒரு சிகரெட் ஒன்று தரேன் சார். அண்ணா ஒரு டீ போடுங்க. நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அவங்க உங்கள் லவ்வரா இல்லை ஒய்ஃபா சார்? இல்லை சார் அவங்க மயக்கமானதும் நீங்கள் ரொம்ப பதட்டமாயிட்டீங்க, அதனால தான் சார் கேட்டேன். சார் நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா சாரி சார். இல்லை இல்லை அதனால் ஒன்றும் இல்லை. அவங்கள லவ் பண்ண நாள்லேருந்தே நான் ஒய்ஃபாக தான் பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு தான் எங்கள் கல்யாணம். அப்படிங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். என்ன சார் ரெண்டு சைடும் பிரச்சனையா தனியாக வந்திருக்கீங்க? என் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சைடில் தான். பெற்றவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் சார், அவங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் துடிச்சு போயிடுறீங்க. உங்களோட வேற யார் சார் நல்லா பார்த்துக்க முடியும்? உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு புரியலையே. அது சரி நீங்கள் படகு யாராவது வந்து கேட்டால் எங்களை பற்றி போட்டு கொடுத்துடாதீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? போலீஸே வந்தாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார். எனக்கும் ஒரு லவ் இருந்துச்சு சார், எல்லாரும் சேர்ந்து பிரிஞ்சு விட்டாங்க சார். அதோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல சார். சார் ஒரு ரெண்டு நிமிஷம். ஓகே சார். ஹாய் மை டியர் எக்ஸ்செல்லம். சொல்லுடா எப்படி இருக்க? சொல்லு எதுக்கு ஃபோன் பண்ண சொன்ன? சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? இதுக்கு தான் என்ன கால் பண்ண சொன்னியா? தெரியுது இல்ல. அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். என் அக்கௌண்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உடனே போய். இல்ல என்னால முடியாது. ஏய் இது என்ன புது பழக்கம், மருதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு கேட்டேன்னு தெரிஞ்சா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ தெரியுமா? நாளைக்கு சாருக்கு கல்யாணம். என்ன எனக்கு கல்யாணம்னே சந்தோஷத்துல பேச்சே காணுமோ? என் வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதுன்னு இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா நீ? ஹலோ ஹலோ
அட்வைஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? நான் அதெல்லாம் கேட்க கூட இல்லை. நீ சாதாரணமாவே சுமாரா தான் இருப்ப. இதுல உன்ன லவ் பண்ண நாப்பட்ட பாடு இருக்கே, ஐயோ, இந்த லட்சணத்துல உனக்கு கோவம் வரையா? சரி விடு, பணத்தை போட்டுரு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இப்பவே மணி 4:30 ஆகுது, இதுக்கு மேல நான் பேங்க்ல போக முடியாது. அதான் நெட் பேங்கிங் வசதியோட உன் புருஷன் அக்கவுண்ட்லாம் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காருல, அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லும். டேய், என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல. ஏய் சரி விடு, இனிமே நீயே கேட்டாலும் நான் அப்படி கூப்பிட மாட்டேன். அதான் புதுசா ஒரு செல்லத்தை இறக்கிட்டேன்ல, அவளை நீ பார்த்த அசந்தே போயிடுவ. கண்ணை உருட்டி ஒரு பார்வை பாப்பா பாரு, சும்மா உசுரே போகுது. என்ன சத்தமே வரல, பொறாம. சரி சரி, டைம் இல்ல, சொன்னது சரி. ஓகே டேய், ஏன் இப்படி பண்ற? ஏன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணது பார்த்தா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றியா? ப்ளீஸ் அவளை விட்டுடு. ஏ சி, சொன்னதை மட்டும் செய்யணும், அட்வைஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்க. போ போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஒரு 50,000 அனுப்பு. 50,000? ஓ, உனக்கு கான்வென்ட் இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுமா? ஆமா, 50,000 தான். அவள எல்லாம் என்னால முடியாது. முடியும், முடியணும். என்ன லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமைதியான வாழ்க்கை வாழ தெரிஞ்சது இல்ல? அது உனக்கு தொடர்ந்து வேணும் நினைச்சா உன்னால முடியும். உனக்கு கட்டின தாலியை நீ திருப்பி தந்துட்டு போனதுனால தான் அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கேட்கறேன். இல்லைனா இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு புது தாலி வாங்கினா எவ்வளவு ஆகும்? பணத்தை மட்டும் போட்டுரு. ஓகே, இனிமே அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம்லாம் எதிர்பார்க்காத. இனி என்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஃபோன் தான் வரும். அது என்னன்னா, நீ பணம் போட்டதுக்கு தேங்க்ஸும் குட் பையும் சொல்றதுக்காக தான். நீ அப்படி பணம் போடலன்னு பாய், உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ எப்படி இருக்கன்னு விசாரிப்பேன். ஓகேயா? பாய். போலாமா? போலாமா? பேசிட்டு இருந்தீங்களே, ஃபோன்ல யாரு? அது சென்டர் ஓனர் தான். ஒரு நாள் நான் இல்லைனாலும் அவருக்கு பிரச்சனை தானே. அது எங்க இது எங்கன்னு ஒரே டார்ச்சர். அண்ணே போலண்ணே. ஆ சரிங்க சார். டே மச்சான், இந்த கடை தான் நினைக்கிறேன், கொஞ்சம் நிறுத்து. டேய் மதி, இங்கே இருந்தால் அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க. கரெக்டான அட்ரஸ் கேட்டு வாங்கியா? உன் முன்னாடி தானே எக்ஸ்சேஞ்சு ஃபோன் பண்ணேன். இல்லைடா, எல்லாத்துலேயும் ஒரு பயம் குழப்பம் வந்துட்டே இருக்கு. மதி கண்டுபிடிச்சிடலாம்ல? சரி, நீ முதல்ல வா. என்ன சார், ஃபோன் பண்ணுமா? இல்லை தம்பி, நாங்கள் ஃபோன் பண்ண வரல, இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சார் உங்கள் பேர் என்ன? மேடம், நான் சரவண சுப்பு, விருங்கம்பாத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். ஆ சொல்லுங்க சரவண சுப்பு, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? கவிதையா, ஜோக்கா, இல்லை தத்துவ? கவிதை தான் மேடம். ஹலோ சரவண சுப்பு. ஹலோ ஹலோ. ஆ நான் லைனில் தான் இருக்கேன் மேடம். ஹலோ தம்பி, ப்ளீஸ் நான் ஒரு முக்கியமான சார். சும்மா இருக்கீங்களா? சும்மா நோய் நோயிட்டு. டேய் கூல்ரா, கோவப்பட்டா வேலைக்காகாது. ஆ நான் தான் மேடம். ஆழத்தை பார்த்ததில்லை, உன் கண்களை பார்க்கிறேன். உன்னை பார்க்கிறேன், அதில் என்னை பார்க்கிறேன். உன்னை பார்க்கையில் நான் என்னையே மறந்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அவனிவன்ல இருந்து ராசத்தை போல பாட்டு மேடம். ஓ குட் சாங். நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? உங்களுக்கு தான் மேடம். ஓ லவ்லி, இப்போ நீங்க கேட்ட பாட்டு வரும். ஓகே தேங்க்ஸ் மேடம். அப்பா. ஆ சொல்லுங்க சார். முதல்ல கை கொடுங்க தம்பி. இந்த சின்ன வயசுல என்னமா கவிதை எழுதுறீங்க? பேசாம சினிமாக்கு ட்ரை பண்ணலாமே. ஆக்சுவலா நான் சினிமா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இது சும்மா பார்ட் டைம் ஜாப் தான். வெரி குட் கவிஞர், எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். இந்த நம்பர்ல இருந்து 3-4 ஒரு கால் வந்துச்சு, அப்ப பேசினவளை பத்தி எனக்கு தெரியணும், கொஞ்சம் சொல்றீங்களா? சாரி சார், நான் இப்பதான் வந்தேன், ஏற்கனவே இருந்து வீட்டு போயிட்டார. தம்பி கொஞ்சம் அவர் நம்பர் தெரியாப்பா, ரொம்ப அர்ஜென்டா பேசணும். சார் அவர் மொபைல் பாட்டுன்னு என்கிட்ட சர்வீஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, அவர் வீடு எங்க இருக்கு? மீஞ்சூர் சார்.
சூறு. சரி, அட்ரஸ் தெரியா? ஆ, அவர் பேர் பரிமளம். தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வர கவிஞர். போலாம் போலாம் வா. இல்லைடா, வீட்டில் அப்பா ஒரு வேலை சொல்லியிருந்தார், வீட்டுக்கு போயிட்டு போயிடலாமே. டேய், லேட் பண்ண லேட் பண்ண மனசுக்குள்ள படபடனு வருதுடா. சரி போலாம், வண்டி எடு. அது ஒன்றும் இல்லை மதி, உன் பக்கத்தில் உட்காந்துருக்க நினச்சா மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஓன சந்தோஷத்தில் கத்தலாம்னு நினச்சேன், அதான் சிரிச்சிட்டேன். அண்ணே சார், அந்த ஜுவல்லரி ஷாப்ட்ட கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். ஆ சரிங்க சார். என்ன பாக்குற, கல்யாணத்துக்கு எல்லாம் வாங்கணும்ல, வா வா வா. ஒண்ணும் இல்ல மதி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன் உனக்கு ஜிமிக்கு போட்டா அவ்வளவு அழகா இருக்கும், அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றிக்க போறேன் சார். சார் இங்க வாங்களேன். சொல்லுங்க சார். இந்த இதை எடுங்க. பாரு, உனக்கு பிடிச்சது எதுவோ நீயே செலக்ட் பண்ணு. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எனக்கு ஜிமிக்கு போடணுங்கிறது உங்க ஆசை தானே, உங்களுக்கு பிடிச்சத நீங்களே செலக்ட் பண்ணுங்க. என்ன கேட்டா எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னு ஒன்னு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட் அலோவ் பண்ணாத காரணத்தினால ஒன்னே ஒண்ணுதான். ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லா டிசைன்லயுமே சீக்கிரம் வாங்கிடும். மதி, உனக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சொன்னா நல்லா தான் இருக்கும். இந்த டிசைன் மட்டும் இல்ல, எல்லா டிசைனுமே உனக்கு அழகா தான் இருக்கும். இத பில் பண்ணிடுங்க. என்னங்க நீங்க, நீங்க பாட்டுக்கு வாங்க வேண்டிய தாலியை விட்டுட்டு ஜிமிக்கு அது இதுன்னு வாங்குறீங்க? இன்னைக்கு நீ என் மனசுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு இந்த தாலியெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் மதி. என் நம்பிக்கை என்னையும் என் காதலையும் கைவிடலடா. சரி போலாமா? எவ்வளவு ஆச்சு சார்? 18,500 சார். இந்த தெருதண்டா, கொஞ்சம் நிறுத்து. இந்த வீடு இல்ல, அது கூட டேய் அந்த நம்பரான் பாரு, இதான் வடா போ. பரிமளம் சார், என்ன வேணும்? பரிமளம் சார் இருக்காரா? வீட்டுக்கு வாங்கன்னு எங்க கேக்குறாரு?
நல்லா இருந்த மனுஷன்தான் இந்த அஞ்சாறு வருஷமா தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ வருவாருன்னு தெரியாது, வந்தாலும் நிதானத்துக்கு நிச்சயம் கிடையாது. நீங்க புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா கேட்டதுக்கு பதில் கிடைக்கும். வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஏமா, அவர் எந்த வைன் ஷாப்ல இருப்பாருன்னு? ஆமா, இதெல்லாம் எனக்கு தான் தெரியுமா? கேக்க வந்துட்டாங்களாம் கேள்வி. டேய், இப்போ என்னடா பண்றது? ஒண்ணுமே புரியலடா. அவர் எப்போ வந்து? டேய், இந்த ஏரியால ஒரு நாலஞ்சு வைன் ஷாப் இருக்குமா? அதுக்காக ஒவ்வொரு கடைக்கா போகணுங்கிறியா? அது எப்படிரா? அந்த ஆளையும் நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அந்த ஆள் இந்த ஏரியாவில தான் இருப்பாரு, நமக்கு எப்படி தெரியும்? பேசாம வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிடலாம். அதான் அந்த மிஸ் பண்ணாம பிடிக்கிறதுக்கு ஒரே வழி. பசி வயிற்று கிழுத்துரா, வா ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம போன நேரத்தில் இருந்தால் வந்து கிந்து தொலைச்சிட்டாலும் இன்னும் சிக்கலாக இருந்தா? மச்சான், காலையிலேருந்து நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நான் போய் சாப்பிட்டு உனக்கு எதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நர்மதா. அவ வரமாட்டான் தானே உனக்கு தோணுது? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்ல. எப்படி வருவா? அதான் சொல்லிட்டாலே, எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சுக்கிறேன். பாவி மகன், அந்த பாபுவோட போயிட்டான் தானே, நானே அவளை பழிச்சிட்டேனே. எனக்கு அவ இப்ப திரும்ப உசுரோட கடிச்சிட்ட போதும் இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க அப்பா முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதும், எனக்கு தெம்பு வந்துடும். ஆனா இப்போ அது கூட என்னால முடியலையே. ஒழுங்க